சிலர்லாம் சொல்லுவாங்க, கோவம் வந்து நடக்க முடிய மாட்டேது, ஆத்திரம் வந்து அடிக்க முடிய மாட்டேங்குது, ஏதாவது எடுத்து அடிச்சிடுறோம், திட்டிடுறோம், பேசிடுறோமே அப்படின்றாங்க. அதுதான் கூடாது அந்த இடத்துல. அந்த இடத்துல கூடாமல் அந்த செயலை, அந்த அதாவது வந்து கோவப்படுறதுக்கான காரணத்தில் உன்னோட பங்கு என்னன்னு பார்த்தியா அப்படின்னாவே கோபமே வராது. ஏன்னா அது தப்பு உண்டாக தான் இருக்கும் மெயினாக. அதான் வந்துட்டு அதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் எதிர்க்க நிற்கிறாங்க, ஒரு நல்ல அழகான சின்ன பொண்ணு நிற்கணும்னு வச்சிங்களேன், ஒரு 18-20 வயசில் பாப்பா பார்த்தேன்னா நல்லா அழகாக இருக்கம்மா, என்னம்மா ஒரு ஆசிரியர் ரேஞ்சில் உட்காந்து ஸ்பீச் பண்ணிகிட்ருக்கோம், அந்த நேரத்தில் பாப்பா உட்காந்துட்டுருக்கு, அம்மா அழகாக இருக்காமான்னு சிரிக்கும் பாப்பா எடுத்த உடனே. ஒரு 18-20 வயசு நீங்களும் பார்த்தேன், 12வது படிக்கணும்னு நீங்களே பாப்பா, 2வது வாட்டியும் அதே மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சிரிக்கும், என்னடா மறுபடியும் சொல்கிறாரு அப்படின்ட்டு. 3வது வாட்டி மூஞ்சி மாறிடும், சிரிக்காது, கம்முன்னு இருக்கும். 4வது வாட்டி என்ன கேட்குவோம் பாப்பா, அதுக்கு என்ன அப்போது? அப்போ அது கோவம் வந்துருச்சு அந்த பாப்பாவுக்கு. அப்போ அந்த கோவத்துக்கான காரணம் யார்? நாம தான். ஏன்னா எப்படி நம்ம தான், நீ அழகாக இருக்கன்னு 1 வாட்டி சொன்னால் போதும், சரி அதோடு விட்டுருவாங்க, சரி ஜெர்ட்டெல்லாம் பேசும்போது சொல்கிறாங்களே அப்படின்ட்டு 2வது வாட்டி சொல்லும்போது சிந்திக்கும், 3வது வாட்டி வேறு ஏதாவதுக்கு எதிர்பார்த்து பேசுதோடா பேசுகிறாங்களோ இவங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுத்த தான் செய்யும். பெண்மை இருந்து பெண்மை தாண்டி வரக்கூடிய ஒரு விஷயங்கள். ஏன்னா பெண்மைக்கு கலங்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்களுக்கு வரக்கூடியது இயல்பான ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் எந்த ஒரு செயல்லையும் நீங்கள் அந்த மாதிரி நம்மளை திருத்திக் கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். எந்தத்தில் இப்படி பேசுனா இப்படி கோபம் வரும், அப்படி பேசுனா இப்படி இந்த மாதிரி கோபம் வரும், இதை வராமல் நம்ம எப்படி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி எங்கே சொல்ல, அதன் மேலே கொள், எந்த செயல் செய்கிறியோ அந்த செயல் மாதிரி ஆராய்ச்சி கொள் அப்படிங்கிறார். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து நீங்கள் கடை வாங்கிட்டீங்க, வராரு உங்களை எப்போவுமே திட்டிகிட்டே வந்து திட்டிகிட்டு போகிறவங்ககிட்ட காசு எல்லாம் கொடுக்க முடியல, ஒன்று சூழ்நிலை மாதிரி இருக்குது, வாங்க சார் உட்காருங்க, இப்போ கையில் பண்ண வரல, நான் தரேன் வரேன் கொடுக்குறேன் சார்னு சொல்கிறீங்க, 2வது வாட்டி வராரு அதே சொல்கிறீங்க, 3வது வாட்டி வேறையே சொல்கிறார், 4வது வாட்டி வரும் கோவம் வந்துடுது, திட்டார் உங்களை, என்னப்பா இந்த வாட்டி வரும்போதெல்லாம் இப்படியே பேசுறீங்க, அதே மாதிரி வரும்போதெல்லாம் நீங்கள் வாழ்கோலமுடன் உட்காருங்க சார் அப்படி சொல்கிறீங்க, நம்ம சத்சங்கத்தில் இருக்கிறவங்க அப்படி சொல்லும்போது, நம்பா நீ வாழ்க்கோலம்னு சொல்கிற, ஆனால் திரும்பி வந்து காசு தரமாட்டேன்றியாப்பா, என்கிட்ட வாங்கின பொருள் தரமாட்டேன்றியாப்பா, இல்லைன்னு இருக்கிற இடத்துக்கு காலி பண்ணி கொடுக்க மாட்டேன்றியாப்பா, அந்த மாதிரி செயல்கள் வரும்போது என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு செயல் மாறுபடும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் கேட்பார், சொல்கிறதுலாம் இப்படி சொல்கிறேன் நான் செய்ய மாட்டேங்கலையாப்பான்னு சூழ்நிலை சொல்லும்போது சூழ்நிலை அவங்களுக்கு புரியும். அப்போ என்ன பண்ணுவோம், நான் கோவப்படுறது சாரி தான்ப்பா, கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி கொடுங்க. ஏன்னா உங்களோட சூழ்நிலை அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய நேரத்தில் புரிஞ்சதுன்னா நம்ம செய்கிற செயல் வந்து தவறு இல்லை சரி அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதை கண்டினியூவாக நம்ம அது பண்ணாமல் அவங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல், இந்த ஒழுக்கத்துக்கு டெஃபினேஷன் சொல்கிறார்ல, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துக்கோ பிற்காலத்துக்கோ, இந்த மாதிரி அந்த செயலை அந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்த்து அதுக்கடுத்து நம்ம என்ன ஸ்டெப்பு பண்ணணுமோ அவங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்தணும், அதுதான் வாழ்க்கை. அப்படி வாழும்போது என்னென்னா, இந்த சிக்கல் ஆராய்ச்சி ஆத்திரத்தில் வரக்கூடிய எந்த விஷயமும் நல்ல தெருவு இல்லை. அதுக்காக தான் இவ்வளோ விளக்கம் அந்த ஆத்திரத்துக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ அடிபட்டுருக்கேன் நானும் அந்த ஆத்திரத்தில், கோபத்தில் ஒருத்தர் மேலே ஒரு பொருளை தூக்கி போடுறது, ஒருத்தர் விரோதம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட என்னோடய சொந்த அனுபவத்தில் இது நிறைய பேர் எல்லார் வாழ்க்கையிலும் இது இருக்கும் கண்டிப்பாக. லேசாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிச்சா, சின்ன விஷயம் ஒன்றுமே இல்லாத உப்பு பெறாத விஷயம்லாம் நம்ம இவ்வளோ கோவப்பட்டிருக்கோமே. பொதுவாக ஒன்றும் இல்லை, வீட்டுக்குள்ளே போவாங்க, செருப்பு கட்டி வச்சுட்டு உட்காருவாங்க, தண்ணி கேட்பாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வரத்து 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும், உள்ளே போகிறதுல எடுத்துனாலும் அதுக்கு ஒரு ஆத்திரப்படுறது, ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க காஃபி சொல்கிறாங்க, காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரத்துல கோவப்படுறது, அதே மாதிரி ஒருத்தர் வந்திருக்காங்க அந்த ஃபேன் போடணும், இவரே இப்போ ஃபேன் போடலாம், அதுக்குள்ள அவங்கள அடுத்தவங்க ஜெயிப்பார் ஃபேன் போடு அப்படின்ட்டு, அப்போ போடலாம் அதுக்கு ஒரு அவர் ஆத்திரப்படுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபேமிலிக்குள்ளே பயங்கர பிரச்சனை உண்டு பண்ணிக்குவோம் நமக்கு நாமே, சொல்லுவோம் நமக்கு நாம இதை கொல்லின்ற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள். அதுதான் அந்த ஆத்திரத்தை வரும்போது, அந்த ஆத்திரம் வரும்போதெல்லாம் ஆராய்ச்சி அதன் மேல் கொள்ளு, அதன் மேல் ஆத்திரம் எந்த செயலுக்காக வருதுன்றது அதை கவனிங்க. அதை கவனிச்சிங்கனாவே வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிறையா வரும். அதான் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இது வந்து நான் மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னேந்தே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் முறையாக வந்து மகரிசியாக வந்து சினம் தவிர்த்தல் சப்ஜெக்டுக்கு வந்த பிறகு தான் எனக்கு அந்த முதலோட முறை தெரிஞ்சுது. அந்த முறை தெரிஞ்சது தெரியாமலும் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன், ரொம்பவே தெளிவாக மெயின்டைன் பண்ணேன்னு சொல்ல முடியாது, ஏதோ மெயின்டைன் பண்ணும், ஆனால் அது எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல் பண்ணிச்சு. அதுவும் மகரிஷியாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்னா சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது நல்லாவே. ஏன்னா எனக்கு வந்து ரொம்பலாம் என்னை பொறுத்தவரைக்கும் பயங்கரமாக கோவப்படக்கூடிய ஆள், நான் வேலை செஞ்ச இடத்துல சொல்லுவாங்க அவங்கள்ட்ட 2-3 வாரத்தை கரெக்டாக பேசுவாருங்க, மெதுவாக பேசுவார், அதுக்கப்புறம் நீங்கள் தப்பாக பேசினா பயங்கரமாக கோவப்படுவார் பார்த்துக்குங்க அப்படிம்பாங்க, அந்தளவுக்கு கோவக்காரனால தான். அப்போது இது மாற்றக்கூடிய நிகழ்வு எங்கே நடக்குதுன்னா மகரிஷியாவோட நம்ம சத்சங்கத்தில் தான்.
சத்சங்கத்தில்னா முறையாக எப்படி மாறணும், நடுவில் நடுவில் மாறினா கூட முறையாக எப்படி மாறணும், தேவையில்லாமல் எப்படி கோபம், ஏன் தேவையில்லாமல் கோபப்படணும், தேவையான வார்த்தையில் மட்டும் கோபம் கோபம் கொள்ளும்போது யாருக்கும் உனக்கு சம்மந்தம் இருக்கும் அவங்க மட்டும்தான் தெரியும், பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியக்கூடாதான் மகரிஷியாக சொல்கிறாங்க. அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது கவனித்து பார்த்தோம்னா. ஒரு 100 பேர் மத்தியில் ஒருத்தர் கேள்வி கேட்டான் நெடுக்கா, டக்குன்னு எங்கே பதில் சொல்லுவான், சட்டுன்னு கோபப்பட்டு பேசணும், அதுவும் பேசக்கூடாது. ஏன்னா அந்த நிகழ்வு நிறைய நடந்து மன்றத்தில் நடந்திருக்கு, சட்டுக்குன்னு நெடுக்கும் முடிக்கா கேள்வி கேட்குறது எல்லாம் உட்காந்து மன்றத்தில் ஸ்பீச் கேட்டுருப்பாங்க, டபக்கு டிபக்குன்னு கேட்பாங்க, அதாவது டபக்கு ஜென்ரலாக பேசுகிற மாதிரி வருது, சட்டு என்ன பண்ண மாதிரி கோவப்படுத்துகிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதனால ஒரு ரெண்டு இடத்துல கோவப்பட்டுருக்கேன் நானும் பப்ளிக் ஸ்பீச்சில் பேசும்போது. அதுக்கப்புறம் தான் ஓஹோ இப்படி கோவப்படக்கூடாது, மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, ஆராய்ச்சி அதன் மேல் கொள்ளுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாம் அவன் கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரியும் இருக்கணும், ஆனால் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கணும், கோபமும் படக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி அந்த பதில் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன கோவப்பட்டாலும் வார்த்தை கடுமையாக இல்லாமல் திட்டுறீங்க அப்படின்னு சில இடங்களையும் நான் அந்த வார்த்தையும் கேட்டிருக்கேன். அதுக்கு வந்து என்னென்னா அந்த ஆராய்ச்சி பண்ணதுனால எனக்கு அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது கிடச்சிது. ஆனால் அந்த கோபம் கூட படக்கூடாது அப்படின்னு நான் சங்கல்பம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப கோவப்பட்டு கோவப்பட்டு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இழந்திருக்கேன் நான்லாம். அது மாதிரி நிறைய பேர் கவனித்து பார்த்தீங்கன்னா பேசினாலும் தெரியும் அவங்களும் எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் இழந்திருக்காங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின் மாதிரி. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் மகரிஷியாக சொல்லுவாங்க, தோத்திரம் செய்யும் போது துதிப்பவனை நினைவில் காணு அப்படிங்கிறார். இது ரொம்ப நல்லவே ஒரு விஷயம் அது கவனித்து பார்த்தோம். தோத்திரம் தோத்திரம்னா நம்ம பூஜை பலன் சொல்லலாம், அது ஐயர் சாமியான உட்காந்து மந்திரம் சொல்கிறதுன்னு சொல்லலாம், அதே மாதிரி அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். அட்வைஸ் கூட தோத்திரம் தான், தோத்திரம் பண்ணும்போது கிறிஸ்டின் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, எல்லா வார்த்தையும் எல்லா மதத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இது பிராண்டட்னு குத்தி வச்சுட்டாங்க, அதுதான் தப்பு. அது இல்லாமல் எந்த வார்த்தையும் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் நல்லா நம்ம உணர்ந்து கொள்ளணும், அதுதான் முக்கியம். தோத்திரம் செய்பவனை துதிப்பவனை நினைவு கொள்ளு அப்படின்னா, மகரிஷியாக கேட்குறாங்க தர்மத்தை உபதேசிப்பவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தர்மத்தை உபதேசிப்பவன் தர்மம் செய்து தர்மம் போலவே கரெக்டாக இருந்து நடந்துக்கணும் அப்படின்னா, தவறை செய்து கொண்டு தர்மத்தை உபதேசிப்பவன் உபதேசித்தால் அந்த உபதேசத்தினை கேட்குறவன் தர்மம் தவறு செய்து கொண்டே தர்மத்தை போதிப்பானான், அந்த உள்ளுணர்வு அந்த இடத்துல அமைந்துவிடும். இதுக்கு என்னென்ன ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஆதிசங்கராச்சாரியார் அவர் என்ன பண்ணுறாரு, மண்ட சத்சங்கத்தில் இருக்கும்போது ஒருத்தர் வரார், ஒருத்தர் வந்துட்டு ஐயா உங்களோட காரியதரிசி நெருங்கின காரியதரிசி அவரோட பொண்ணுக்கு இவ்வளோ டவுரி கேட்குறாரு, அடுத்தவங்களோட கஷ்டம் புரியாமல் இந்த மாதிரி பேசுகிறார், அவர் ஏன் அவர் மாறாமல் அப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஆதிசங்கராச்சாரியார் சொல்கிறாரு, இல்லைப்பா முதல்ல நான் சரியாக பண்ணலை போல இருக்குது ஆராய்ச்சியெல்லாம், நான் சரியாக பண்ணிட்டு அப்புறம் அவருக்கு நான் அட்வைஸ் பண்ணுறப்பா அப்படிங்கிறாராம். அப்போது அவ்வளோ பெரிய ஞானி நம்ம ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில், அவங்க ஞானிகளை எப்பவுமே தப்பு பண்ண மாட்டா கரெக்டாக சொல்கிறாங்க, இருந்தாலும் அந்த எண்ணத்தோடு அந்த செயல் செய்யும்போது தப்பு பண்ணலை, இருந்தாலும் தப்பு பண்ணிட்டோம் எங்கேயான மன்னிச்சிடுவான்னு கடவுள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு, அது மட்டும் இல்லை அதுக்கான ஆராய்ச்சி பண்ணிவிட்டு திரும்ப கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே வார்த்தை தான், அதாவது அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னே சொன்னாலும் அதே வார்த்தை தான், பின்னாடி சொன்னாலும் அதே வார்த்தை தான். ஆனால் அதுக்கு ரெமெடி பண்ணுறாங்க பாருங்கள், இறைவன்கிட்ட அந்த ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு. இறைவனா இறைவன் நமக்குள்ளே தான், அந்த மனசாட்சி தான் இறைவன் முக்கியமாக. மகரிஷி சொல்கிறாங்களே, உங்கள் அதாவது சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாக சிந்தித்தே தெளிவாய், உனக்குள்ளே முதல்ல நீ தெளிவாக இருக்க, அந்த எனக்கு தெளிவாக சொல்லியிருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நான் சொன்னது தெளிவு இல்லையோ இன்னும் தெளிவு பண்ணணுமோ அப்படின்னு அந்த செயலை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு பதில் சொல்கிறாங்க பாருங்கள். ரெண்டாவது முறை ஆராய்ச்சி, மூணாவது முறை ஆராய்ச்சியில் பண்ணிவிட்டு ஆராய்ச்சி எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மென்மேல் மேல் கூற முடியும், இல்லைன்னா வரவே முடியாது. எந்த ஒரு சின்ன சின்ன செயலுக்கும் நம்ம ஆராய்ச்சி தான் முக்கியமான விஷயம். அதுதான் அவங்க பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு என்ற சிறப்பான ஆறாம் அறிவு நம்ம கொடுத்துருக்க இறைவனை தான் கொடுத்துருக்கான். அதை நாம் தெளிவாக சிந்தித்து அதனோட செயல்களை நம்ம போனது தான். தோத்திரம் செய்யும்போது துதிப்பனை நினைவில் கொள்ளு அப்படின்னா, யார் உனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களான்றதை பார்க்கணும். அப்போ அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி நம்ம கரெக்டாக நடந்துக்கணும். ஏன்னா இது என்னோடய வாழ்க்கையில் எங்களில் ப்ளே பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏதாவது சிக்கல் வரும்போது இந்த இடத்துல மகரிஷியாக எப்படி சிந்திச்சிருப்பார் அப்படின்னு தான் நான் சிந்திப்பேன் முதல் பொதுவாக. அந்தளவுக்கு யோசனைங்க, அதாவது வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னே பார்க்கும்போது மகரிஷியா வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது மகரிஷியாக ஐபி கொடுத்து எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாரு, ரெண்டு மனைவியோடு ரோட்டில் நடந்து விடாது கூடுவாஞ்சிடல ஒரு வேலைக்காரனோட. அப்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவர் கேட்குறாரு, வேதாத்திரி என்ன பண்ண போகிறது தான் தெரியலப்பா அப்படின்றார். அப்போ இன்றைக்கி நைட்டு மட்டும் ஏதாவது ஒரு குடிசையில் ஓடுங்க இருங்க, திண்ணில் இருந்துக்க, நாளைக்கு குடிசை போட்டு தரேன் அப்படின்னு அவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு வரார். அவர் நான் நினச்சேன் சார், வாழ்க்கையில் இதெல்லாம் சிக்கல் சாதாரண விஷயம் தானடா
அப்படின்னு நினச்சேன். அதே சிக்கல் எனக்கு வரும்போது, அதாவது வந்துட்டு கல்யாணம் ஆன புதுசில் ஒய்ஃபுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், கையில் வந்து டாக்டர் கன்சல்டிங் ஃபீஸ் 30 ரூபா, அதாவது ஒரு 50 ரூபா எழுதி கொடுத்தாருன்னா கூட ஒரு 100 ரூபா ஆகணும் வைங்களேன் மருந்துக்கெல்லாம், அந்த 100 ரூபா கையில் இல்லை. ஆனால் கூப்பிட்டு கேட்டாவோ சுற்றி பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்குது, நண்பர்கள் சப்போர்ட் இருக்குது, யாரை கூப்பிட்டு கடலை 1 லட்சம் ரூபா கூட அந்தத்தில் கொடுக்கறதுக்கு அந்த கெப்பாசிட்டியில் இருக்கேன், கடவுள் புண்ணியத்தில் அந்தத்தில் இருந்தாலும் சுயமாக நம்ம பேக்கெட்டில் காசு இல்லையே அப்படின்னு சிந்திக்கும் போது மகரிஷியை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அப்படின்னு அப்போ தான் எனக்கு கரெக்டாக உணர்வாக, முதல்ல படிக்கும்போது சாதாரணமாக போச்சு, அதே சப்ஜெக்ட் தான், அதே சப்ஜெக்ட் அடுத்தடுத்து கேட்கும்போது ஆஹா இவ்வளோ முக்கியமான விஷயம் மகரிஷியாக பண்ணியிருக்காங்க, மகரிஷியாக நடந்திருக்கு, இதெல்லாம் தாண்டி மகரிஷியாக வந்திருக்காருன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ அனுபவத்தில் அனுபவிச்சுப்பேன் மகரிஷியாக. அதே மாதிரி பொருளாதாரத்தில் ரீதியிலையும் நல்ல டாப் லெவலில் இருந்து 2 கார் இருந்து கூடாஞ்சேரியில் இருந்திருக்கார், ஒன்றுமே ஓடலாம் ஓட்டாண்டியாக நிற்கிறார். அதே மாதிரி என்னோடய தொழிலையும் அந்தளவுக்கு நிறைய நஷ்டம் ஒன்று ஒட்டியும் வந்தது, அந்த நஷ்டத்தையும் தாண்டி வந்திருக்கோம் அதெல்லாம். அது அப்போது மகரிஷியை நினச்சிக்கோ, மகரிஷி இந்த இடத்துல என்ன பண்ணுவார், இந்த இடத்துல என்ன பண்ணுவார், அதுதான் இந்த பாருங்கள், தோத்திரம் செய்யும்போது துதிப்பவனை நினைவிலே கொள்ளுன்றார், காணு அப்படிங்கிறார். அப்போ மகரிஷியாவோட வாழ்க்கை வரலாறு நம்மளோட வாழ்க்கை வரலாறு ஒப்பிட்டு ஒப்பிட்டு வாழ்ந்தோம்னாவே மகரிஷியா எங்கே சப்ஜெக்டில் எங்கே கரெக்ட் பண்ணார், எந்த பிரச்சனையில் எப்படி சால்வ் பண்ணார், எந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணார், யோசனை பண்ணணும்னா வாழ்க்கை வரலாறு தான் படிக்கணும். மகரிஷியா வாழ்க்கை வரலாறு கண்டிப்பாக படிக்கணும், படித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் அதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு மகரிஷியா என்ன நம்ம என்ன பண்ணணும், அது மகரிஷியாவுக்கு கொடுக்க கொடுக்க பயிற்சியும் மகரிஷியா கவிதைகளையும் எல்லா விஷயங்களும் நம்ம நல்லா படித்து தேர்ந்து கொள்ள வேண்டும், நாம் தேர்ந்து கொள்ளணும் நம்ம லைஃபுக்காக. அதாவது வந்துட்டு எப்படி தேர்ந்து கொள்ளணும்னா மகரிஷியாவோட உடலுக்கு உடல் பயிற்சி, மனதுக்கு தியான பயிற்சி, நோய் எதிர்ப்பாற்றல் காயக்கல் பயிற்சி, குடும்ப அமைப்புக்கு மனமதுக்கு அகத்தாய் பயிற்சி, அகத்தாய் பயிற்சி அந்த புஸ்தகத்தையும் படிக்கணும், பயிற்சியும் பயிற்சியாக நம்ம மாறணும்னா கண்டிப்பாக வாழ்வோம் வளமுடன் வாழும் நாள் வரையில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.